Hi friends, welcome to the channel. In our last class, we saw file concept. File and file definition. We saw the couple of programs we used. Fgetc and fputc we used to coding. So, we write the file and read. Now, we are going to do file reading and writing. There are remaining four functions, six functions. Fscanf, fprintf, fgetc, getc, fputc, putc. So, we use R command. This is actually unannounced students, CSCIT students, second chapter level topics. Okay? And the file concept. And the built-in function on the red color put in the last class. Okay? F open, F close, common. Fgetc, fputc. We use fprintf, fscanf, getc, putc. அந்த fgetc ல வந்து fgetc fputc ரெண்டையும் நாம பாத்துறோம் கீழ உள்ள எல்லாமே ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் வீடியோல நாம பார்க்க போறோம் ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம் fprintf ஃபங்ஷன் சொல்றோம் இந்த fprintf ஃபங்ஷன் வந்து இஸ் யூஸ்டு ரைட் தி செட் ஆஃப் கரெக்டர்ஸ் இன்டு தி ஃபைல் fprintf என்ன பண்ணுன்னா சிங்கிள் கரெக்டர் ரைட் பண்ணாது ஒரு செட் ஆஃப் கரெக்டர் ரைட் பண்ணும் ஓகே இட் சென்ஸ் எ ஃபார்மட்டட் அவுட்புட் டு தி ஸ்ட்ரீம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைலுக்கு வந்து சென்ட் பண்றது தான் fprintf ஓட வர்க் சிண்டாக்ஸ் என்னன்னு பாருங்க int fprintf அந்த ஃபைல் ஸ்ட்ரீம் என்ன அப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் கேரக்டர் ஃபார்மேட்டோ இல்லது என்னது வேரியபிள் வந்து நான் ரைட் பண்ணிக்கலாம் அப்போ மீனிங் என்னன்னா ஃபைல் பாயிண்டர் வரணும் அதுக்கு அடுத்தபடியே நீங்கள் என்ன ஸ்ட்ரிங் ரைட் பண்ண போகிறீங்க அந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ண போகிறோம் அது எப்படி யூஸ் பண்ணணும் எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் ஃபைல் பாயிண்டர் வந்து ஃபைல் ஆசிக்ஸ் எஃப்னு கொடுத்தாச்சு ஃபைல் பாயிண்டர் கிரியேட் பண்ணாச்சு எஃப் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் இன்புட் டாட் டிஎக்ஸி நம்ம பிரிண்ட் ஆஃப் கொடுக்க போகிறோம் பிரிண்ட் ஆஃப் கொடுக்க போனால் ரைட் தான் பண்ண போகிறோம் ஸோ ரைட் மோடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் எஃப் பிரிண்ட் ஆஃப்ல வந்து நான் ஃபஸ்ட்டு எஃப்னு கொடுத்துருக்கேன் அப்போ ஃபைல் பாயிண்டர் எஃப் கொடுத்தாச்சு ஹாய் வெல்கம் டு பிசிசின்னு கொடுத்தேன் ஹாய் வெல்கம் டு பிகினர்ஸ் கோடிங் சேனல் போட்டு அப்புறம் பேக் ஸ்லாஷ் என் கொடுத்துருக்கோம் அப்போ மீனிங் என்ன அப்படின்னா அந்த ஃபைல் இன்புட் டாட் டெக்ஸ்ட் ஃபைலில் ஃபஸ்ட் லைன் வந்து ஹாய் வெல்கம் டு பிசிசி பிரிண்ட் பண்ணி பேக் ஸ்லாஷ் என் கொடுத்துருக்கோமா ஆட்டோமேட்டிக்காக நியூ லைனில் போய் பொசிஷன் பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட் எஃப் பிரிண்ட் ஆஃபில் வந்து எனக்கு திரும்ப எஃப்ல என்ன பண்ணுறேன் திஸ் சேனல் கவர்ஸ் ஜாவா பைத்தான் அண்ட் சி ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் பேக் ஸ்லாஷ் என் கொடுத்துருக்கோம் அப்போ செகண்ட் லைனில் என்ன இருக்குன்னா திஸ் சேனல் கவர்ஸ் ஜாவா இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக அப்படியே டிஸ்பிளே நியூ லைன் கொடுத்துருக்கோம் அப்புறம் என்ன பண்ணுறேன் நான் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்போ மீனிங் என்ன அப்படின்னா ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் அந்த ஃபைல் பாயிண்ட் வச்சு நீ எஃப் பிரிண்ட் ஆஃபில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்கை கொடுத்து பாஸ் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதான் உள்ள கான்செப்ட் இதோட கோடிங் என்னன்னு பாருங்கள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் யூசிங் எஃப் பிரிண்ட் ஆஃப் அதே சேம் கோடிங் தான் எந்த சேஞ்சஸும் பண்ணல ஓகே எஃப் ஓப்பன் கொடுத்தாச்சு ஹாய் வெல் நீங்கள் ஃபைலில் ஓப்பன் பண்ணி கர்சர் ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு லைனை பாயிண்ட் பண்ணும் ஹாய் வெல்கம் டு பிசிசி பிரிண்ட் ஆகுது நெக்ஸ்ட் லைனில் வந்து திஸ் சேனல் கவர்ஸ் பைதான் அதோட அவுட்புட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன் தட் இஸ் இன்புட் டாட் டிஎக்ஸின் ஃபைல் இருக்கா அதில் பாருங்கள் ஹாய் வெல்கம்ஸ் டு பிசிசின்னு இருக்கா ஓகே திஸ் சேனல் கவர்ஸ் ஜாவா பைத்தான் அண்ட் சி இப்போ நம்ம என்ன கொடுத்தோமோ அதே ஃபார்மேட்டில் அந்த பேக் ஸ்லாஷ் எனக்கு பதிலாக மட்டும் நியூ லைன் வந்து இன்சர்ட் ஆயிருக்கு ஓகே இது வந்து எஃப் பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணுறது அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் எஃப் ஸ்கேன் ஆஃப் எப்படி யூஸ் பண்ணுறது ஓகே நம்ம பிரிண்ட் ஆஃப் வச்சு என்ன பண்ணோம் ரைட் பண்ணோம் ஸ்கேன் ஆஃப் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ரீட் பண்ண போகிறோம் அங்கே வந்து எனக்கு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் ரைட் பண்ணோம் இங்கே வந்து செட் ஆஃப் கேரக்டர்ஸ் ரீட் பண்ண போகிறோம் அவ்வளோ வித்தியாசம் என்ன விஷயம் என்ன இல்லை வந்து என்னென்னா நம்ம எஃப் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணும்போது எப்படி ரீட் ஆகும்னா கேரக்டர் தட் இஸ் வேர்ட் பை வேர்டாக ரீட் ஆகும் ஓகே வேர்ட் ஒரு வேர்ட் ஃபுல்லாக ஒரு கண்டினியூஸாக எத்தனை கேரக்டர்ஸ்க்கோ அத்தனை கேரக்டர் அப்படி ரீட் ஆகும் ஓகே அப்புறம் ஃபைனலில் வந்து எண்ட் ஆஃப் த ஃபைல் வரும்போது அப்படி ஸ்டாப் ஆகும் எண்ட் ஆஃப் த ஃபைலோட ஸ்டாப் ஆகுது ஓகே அப்போ மீனிங்னா எஃப் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணும்போது வேர்ட் பை வேர்டாக ரீட் ஆகும் அப்படிங்கிறத கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க ஓகே சிண்டாக்ஸ் பார்த்துக்கோங்க இன்ட் எஃப் ஸ்கேன் ஆஃப் அந்த சிண்டாக்ஸ் எஃப் ஸ்கேன் ஆஃப் ஃபைல் ஸ்ட்ரீம் அந்த கான்ஸ்டன்ட் ஓகே அந்த ஃபைல் ஸ்ட்ரீம்லேருந்து என்ன கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பண்ணுறீங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து ஃபைல் எஃப்ஸ் கொடுத்தாச்சு அப்போ நம்ம ரீட் பண்ண போகணும்னு சொல்கிறோம் அப்போ ரீட் பண்ணுறது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு வேரியபிள் வேணும் ஓகே அந்த வேரியபிள் என்னென்னு பார்த்துக்கோங்க கேரக்டர் எஸ் ஆஃப் 25 கொடுத்தாச்சு ஓகே நான் வந்து ஒவ்வொரு மேக்ஸிமம் ஒரு கேரக்டர்லேருந்து 25 மேலே போகாதுன்னு நான் கெஸ் பண்ணியிருக்கேன் ஓகே அப்போ எஃப்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஓப்பன் இன்புட் டாட் டெக்ஸ்ட் அதே ஃபைல் தான் அப்போ நான் ஏற்கனவே நான் கொடுத்த ஃபைலில் வந்து அது நம்ம அப்போ பார்த்த அதே கண்டென்ட் தான் அந்த ஃபைல் தான் நான் ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன் ஓகே அதில் வந்து என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு எஃப் ஸ்கேன் ஆஃபில் ஃபஸ்ட்டு ஃபைல் பாயிண்ட் வருது அப்புறம் வந்து ஃபார்மெட் ஸ்பெசிஃபை என்ன ஃபார்மெட்டில் நம்ம ரீட் பண்ண போகிறோம் ஸ்ட்ரிங்காக தான் ரீட் பண்ண போகிறோம் அப்போ கமா எஸ் ஓகே அதுக்கு ரீட் பண்ணுற ஸ்ட்ரிங்கை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் எஸ்ஸில் போய் ஸ்டோர் பண்ணுறோம் ஓகே எஃப் ஸ்கேன் ஆஃபில் எஃப்ங்கிற ஃபைல் பாயிண்ட்லேருந்து ரீட் பண்ணுற கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் தட் இஸ் வேர்ட் பை வேர்டாக ரீட் ஆகுது அது எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் எஸ்ல ஸ்டோர் பண்ணுறோம் நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைல் இஓஎஃப்னா எண்ட் ஆஃப் ஃபைல் அப்படிவாங்க அந்த ஃபைல் முடிஞ்சிட்டு அப்போ நாட் ஈக்குவல் டு வரைக்கும் அப்போ நீங்கள் ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக ரீட் ஆகிட்டே இருக்கும் எப்போ எண்ட் ஆஃப் ஃபைல் வருதோ அதோட ஸ்டாப் ஆயிடும் அப்போ நாட் ஈக்குவல்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளவே பிரிண்ட் ஆஃபில் போய் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரீட் பண்ண ரைட் பண்ண அப்படிங்க ஸோ பர்சன்டேஜ் எஸ் கொடுத்துட்டு அங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்தேன் ஒவ்வொரு வேர்டையும் ரைட் பண்ணணும் ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ என்ன ரீட் பண்ண அங்கேருந்து ரீட் பண்ணுறது வந்து அப்படியே ஸ்க்ரீன் பிரிண்ட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் ஓகே அப்போ நெக்ஸ்ட் வந்து நான் க்ளோஸ் பாயிண்ட் பண்ணுறோம் இப்போ இதே நான் கூடிங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி நம்ம இன்க்ளூட் எஸ்டிடிஓ வாய்டு மெயின்லாம் கொடுத்தாச்சு ஃபைல் எஃப் கொடுத்தாச்சு கரெக்ட் அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இது வந்து உண்மைக்கும் வேர்டு பை வேர்டு
தான் ரீட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறக்காண்டி ஒரு கவுண்டிங் யூஸ் பண்ண கவுண்டர் யூஸ் பண்ணுறேன். இன்ட் ஐ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ எஃப் ஓப்பன் இன்புட் ஆர் டிஎக்ஸி கொடுத்தாச்சு. எஃப் ஸ்கேன் ஆஃப்ல வந்து எஃப் கம்மா பர்சன்டேஜ் எஸ் கம்மா எஸ்ன்னு கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ நான் பர்சன்டேஜ் எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கு, எங்கே ஸ்டோர் பண்ணுறேன் எஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுறேன், நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைல் வரைக்கும். அப்போ உள்ளே வந்து பிரிண்ட் ஆஃப்ல வந்து நான் பர்சன்டேஜ் எஸ் கொடுத்து நான் ரீட் பண்ணுற கண்டென்ட் வந்து ரீட் ஆகி எஸ்ல ஸ்டோர் ஆகுது. அந்த ரீட் பண்ணுற கண்டென்ட்டை நான் பிரிண்ட் ஆஃப் கொடுத்து மானிட்டரில் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, அங்கேருந்து ரீட் பண்ணுற கண்டென்ட்டை நான் மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஆஃபில் பர்சன்டேஜ் எஸ் கொடுத்தாச்சு. எம்டி ஸ்பேஸ் ஒவ்வொரு வேர்டு முடிஞ்சும் ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்து எஸ்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லணும். இங்கே நான் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கேன். எதுக்காண்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்கேன் ஆஃப் வந்து எத்தனை டைம் எனக்கு ரன் ஆகுது. ஓகே, நம்ம கொடுத்த இன்புட்லேருந்து ஒவ்வொரு வேர்டு பை வேர்டு தான் ரன் ஆகுதான் நான் செக் பண்ணுறக்காண்டி ஐ ஈக்குவல் டு ஜீரோ ஐ ப்ளஸ் ப்ளஸ். அப்போ ஒவ்வொரு வேர்டும் ரீட் பண்ணும்போது ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு வந்து ஜீரோ இருக்கும், ஃபஸ்ட்டு வேர்டு ரீட் பண்ணால் ஒன் ஆகும். ஸோ எத்தனை வேர்ட்ஸ் வந்து ரீட் ஆகுது செக் பண்ணுறக்காண்டி கொடுத்துருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிரிண்ட் ஆஃப்ல வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் திஸ் ஃபைல், அந்த ஃபைல் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது பிரிண்ட் பண்ணுறக்காண்டி ஐயை பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எஃப் க்ளோஸ் எஃப் கொடுத்தாச்சு. இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். என்ன ஃபைல் உள்ள கண்டென்ட் என்னது, ஹாய் வெல்கம் டு பிசிசின்னு கொடுத்தோம். திஸ் சேனல் கவர்ஸ் ஜாவா கமா பைத்தான் அண்ட் சி ப்ரோக்ராமிங் கான்செப்ட் கொடுத்துருந்தோம். இதான் நம்ம இன்புட்ல இருந்துச்சு. இல்லை மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஹாய் வெல்கம் டோட்டலானது டோட்டலாக 13 வேர்ட்ஸ் இருக்கு. ஹாய் வெல்கம் டு பிசிசி வந்து 4, திஸ் சேனல் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. சூப்பர், 13 வேர்ட்ஸ் வந்து நமக்கு ரீட் ஆயிருக்கு. கடைசி 14th வேர்டு வந்து எண்ட் ஆஃப் ஃபைல் வந்திருக்கும். நாட் ஈக்குவல் நெட் ஆஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். வெளியே வரும்போது நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபைல் வந்து 13 பிரிண்ட் ஆகுது. எஃப் க்ளோஸ் வந்து க்ளோஸ் ஆயிடும். ஓகே, இதில் வந்து எஃப் பிரிண்ட் ஆஃப் எஃப் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணுறது பார்த்தாச்சு. அப்போ எஃப் பிரிண்ட் ஆஃப் என்னது, ஒரு கேரக்டராக நீங்கள் பிளாக் ஆஃப் டேட்டாவை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸ்கேன் ஆஃப் பண்ணும்போது வேர்ட் பை வேர்டாக ரீட் ஆகும். இதை மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோ. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எஃப் புட்சி. எஃப் புட்ஸ்னு நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஓகே, புட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரைட்டுங்கிற மீனிங் தான். எஃப் புட்டுனானது ஃபைலில் போய் ரைட் பண்ணுறேங்க. சீன் கொடுத்தாச்சுன்னா மீனிங் என்னன்னா சிங்கிள் கேரக்டர். இப்போ கேரக்டர் பை கேரக்டர் தான் ரைட் ஆகும் ஃபைலில் அப்படிங்கிறது. ஓகே, இட் அவுட்புட்ஸ் கேரக்டர் ஒரு ஸ்ட்ரீம். ஓகே, சிண்டெக்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. இன்ட்டு எஃப் புட்ஸி, ஃபஸ்ட்டு இன்ட்டு சி, என்ன கேரக்டர் ஃபைல் ஸ்ட்ரீம் அந்த கேரக்டரில் போய் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்டு சி அந்த ஃபைல் ஸ்ட்ரீமில் போய் நம்ம ரைட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபைல் ஆசிஸ் எஃப், சேம் இன்புட் ஆர் டெக்ஸ்ட் வந்து ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியாச்சு. புட்ஸியில் நான் என்ன பண்ணுறேன், புட்ஸியும் கொடுத்து நான் வந்து கேரக்டர் கொடுக்கல, நான் சிங்கிள் கேரக்டர் சிங்கிள் குவாட்ஸ்க்குள்ள கொடுக்குறோம். ஸோ சிங்கிள் குவாட்ஸ்க்குள்ள ஹச்சின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஃபைல் பாயிண்டர், எஃப்ங்கிற ஃபைல் பாயிண்டரில் நான் புட்ஸி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் நல்ல விஷயம் வச்சுக்கோங்க, புட்ஸி எஃப் புட்ஸி ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான், நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நான் ஃபஸ்ட்டு புட்ஸியில் வந்து ஹாயின் கொடுத்து ஹச் மட்டும் கொடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். அப்புறம் அடுத்த எஃப்புட்ஸியில் வந்து பேக் ஸ்லாஷ் என் கொடுத்துக்கோங்க. பேக் ஸ்லாஷ் என் கொடுத்தா மீனிங் என்னது, அதை பிரிண்ட் பண்ணோன்னா அந்த ஃபைலில் போய் நெக்ஸ்ட் லைன் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஃபைல் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட்டில் என்ன பண்ணுறேன், கேரக்டர் பை கேரக்டராக ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதே ப்ரோக்ராம் பாருங்கள், என்னென்ன பண்ணுறாங்க, சேம் இன்க்ளூட் எஸ்டிடிஐஓ ஃபைல் கொடுத்தாச்சு. ஃபைல் ஓப்பனில் இன்புட் டாட் டிஎக்ஸி வந்து ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, ஃபஸ்ட்டு புட்ஸியில் வந்து ஹச் கொடுத்தாச்சு, ஹச் போய் ரைட் ஆகுது எஃப்ல. அப்புறம் எஃப் புட்ஸில் வந்து பேக் ஸ்லாஷ், நான் புட்ஸியும் கொடுக்கலாம் எஃப் புட்ஸியும் கொடுக்கலாம், அதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோம். பேக் ஸ்லாஷ் என்ன, அப்போ அது நியூ லைன் வருது. அடுத்த என்ன பண்ணுற, புட்ஸில் வந்து ஏ கொடுக்கு. அப்போ ஃபஸ்ட் லைனில் வந்து ஏ ஹச் இருக்குது, செகண்ட் லைனில் வந்து நான் ஏ இருக்குது, நெக்ஸ்ட் நியூ லைன் கொடுக்குறேன். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, புட்ஸில் வந்து நான் ஐ கொடுக்குறேன். ஐ கொடுக்க மாட்டோமாட்டியா, ஃபஸ்ட் லைன் ஹச், செகண்ட் லைன் ஏ, தேர்ட் லைன் ஐ இருக்குது. அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் அவுட்புட் எடுத்து பாருங்கள், இன்புட் டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் எடுத்து பாருங்கள், ஹச் ஏ ஐ. இப்போ ஃபஸ்ட் லைனில் ஹச், செகண்ட் லைனில் ஏ, தேர்ட் லைனில் ஐ. ஸோ இப்போ இந்த ஃபைலில் இப்போ அந்த பழைய கண்டென்ட்லாம் ஓவர் ரைட் ஆகிட்டு எல்லாம் டெலிட் ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆனது ஹச் ஏ ஐன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஓகே, இங்கே நான் புட்ஸியும் யூஸ் பண்ணலாம், எஃப் புட்ஸையும் யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. ரெண்டுமே எங்கே எது யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது, ஒன்றையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதேமாதிரி தான் அது கெட்சி, எஃப் கெட்சி. நீங்கள் அதே மெஷின் அங்கே நீங்கள் வந்து ரைட் பண்ணோம், இங்கே வந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். எஃப் கெட்சின்னு அது கெட்ஸ் அ கேரக்டர், கேரக்டர் பை கேரக்டர். நம்ம ரீட் ரிட்டர்ன்ஸ் அ சிங்கிள் கேரக்டர் ஃப்ரம் த ஃபைல், இட் கெட்ஸ் அ கேரக்டர் ஃப்ரம் த ஸ்ட்ரீம் தான். ஓகே, ஃபைனலாக வந்து ஃபைல் முடியும் போது ரிட்டர்ன்ஸ் எண்ட் ஆஃப் த ஃபைல். ஓகே, நீங்கள் ஃபைல் ஃபுல்லாக எல்லா கேரக்டர் ரீட் பண்ணியாச்சுன்னா கடைசி வந்து எண்ட் ஆஃப் த ஃபைல் வரும். அதோட சிண்டாக்ஸ் பாருங்கள், இன்ட்டு எஃப் கெட்சி ஃபைல் ஸ்பேஸ் ஸ்ட்ரீம். நல்லா பயனில் வச்சுக்கோங்க. கெட்சி கொடுக்கும்போது நீங்கள் ரைட் பண்ணும்போது புட்ஸிலாம் கொடுக்கும்போது ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம், ஒன்று அந்த கேரக்டர் ஆர்குமெண்ட் இருக்கும், அப்புறம் அந்த ஃபைல் ஸ்ட்ரீம் இருக்கும். ஆனால் கெட் பண்ணும்போது என்ன அப்படின்னா ஃபைல் ஸ்ட்ரீம் மட்டும் தான் இருக்கும். அதை கெட் பண்ணதை ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கணும். ஓகே, இன்ட்டு எஃப் கெட்ஸியில் ஃபைல் ஸ்ட்ரீம் மட்டும் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், சேம் ஃபைல் எஸ் ஆசிஸ் எஸ் கொடுத்து இங்கே கேரக்டர் எஸ் நல்லா டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் வந்து கேரக்டர் எஸ் ஆஃப் 25 கொடுத்தோம். மீனிங் என்னென்னா அது வேர்ட் பை வேர்டாக ரீட் ஆகும். பட் இங்கே வந்து கேரக்டர் பை கேரக்டர் தான். அப்போ ஒரு கேரக்டர் ரீட் பண்ணால் போதும். ஸோ கேரக்டர் எஸ்ன்னு மட்டும் கொடுத்தாலே போதும். அப்போ நெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் இன்புட் டாட் டிஎக்ஸ்டி ரீட் மோடில் கொடுத்தாச்சு. வைல் எஸ்எஸ் ஈக்குவல் டு, அப்போ அந்த எஸ்எஸ் ஈக்குவல் தான் போடுறேன், எஸ்எஸ் ஈக்குவல் டு எஃப் கெட்சி ஆஃப் எஃப். அப்போ அந்த ஃபைல் பாயிண்ட்லேருந்து ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணி எஸ்ல ஸ்டோர் பண்ணுறோம். அது வந்து நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைல். அப்போ ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைலாக இருந்துச்சுன்னா
அதை போய் பிரிண்ட் ஆஃப்ல போய் நீ ஸ்க்ரீனில் போய் பிரிண்ட் பண்ணிடு. பிரிண்ட் ஆஃப்ல வந்து பர்சன்டேஜ் சி கொடுத்துட்டு கமா எஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருப்போம். எம்டி ஸ்பேஸ் கொடுத்தோன்னா வேர்ட் பை வேர்ட் ரீட் பண்ணவோ ஸ்பேஸ் கொடுத்தோம். பட் இங்கே அப்படி கிடையாது, நம்ம கேரக்டர் பை கேரக்டர் ரீட் பண்ணுறோம். எம்டி ஸ்பேஸ் வந்தாலுமே எம்டி ஸ்பேஸை ரைட் பண்ணி மானிட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிடுறோம். நியூ லைன் வந்தாலுமே பிரிண்ட் பண்ணிடுவோம், ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பர்சன்டேஜ் சி கொடுத்தாச்சு, எஸ் கொடுத்தாச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ அதே கோடிங் என்ன பண்ணுறேன், ரீட் த ஃபைல் ஃப்ரம் யூசிங் எஃப் கெட் சி ஆர் கெட் சி. இப்போ கோடிங் சிம்பிள் தான், சேம் ஃபைல் பாயிண்டர் கேரக்டர் எஸ் எஃப் ஓப்பன் இன்புட் டிஎக்ஸி டாட் ஆர் கொடுத்தாச்சு. வைல் எஸ் எஸ் ஈக்குவல் டு எஃப் கெட் சி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு எண்ட் ஆஃப் ஃபைல். இங்கே என்ன பண்ணுறீங்க, பிரிண்ட் ஆஃப்ல பர்சன்டேஜ் சி, அங்கே வந்து பர்சன்டேஜ் எஸ் கொடுத்தோம், இங்கே சி கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க, சீனா ஃபார் கேரக்டர். ஓகே, எஸ் அப்படி பிரிண்ட் பண்ணுறீங்க, ஃபைல் க்ளோஸ் எஃப். ஓகே, இது நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அந்த வானிட்டர் ஸ்க்ரீனில் என்ன அவுட்புட் வருது பாருங்கள். அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து ஹெச்ஏஐ. ஸோ நம்ம அங்கே வந்து டெக்ஸ்ட் ஃபைலில் உள்ளது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னே நம்ம மானிட்டர் ஸ்க்ரீனில் வந்து வந்தது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணால் பிரிண்ட் ஆஃப் கொடுக்கும்போது பை டிஃபால்ட் அந்த அவுட்புட் வந்து எங்கே போகுது, நம்ம கம்ப்யூட்டரோட மானிட்டர் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் நம்ம டோட்டலாக பார்த்து ஒரு நாலு ஃபங்க்ஷன் மெயினாக பார்த்தோம். எஃப் ஸ்கேன் ஆஃப், எஃப் பிரிண்ட் ஆஃப், அப்புறம் வந்து எஃப் கெட் சி, எஃப் கெட் சி, எஃப் புட்சி, புட்சி. ஓகே, இந்த ஆர் ஃபங்க்ஷன், இந்த எஃப் கெட் சி, புட்ஸ் கெட் சி எல்லாம் ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான் நடக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு எஸ்எஸ் சேனல் 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த சேனலில் வந்து நம்ம ஆல்ரெடி ஜாவா பைத்தான்லாம் பண்ணியிருக்கோம், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும், ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.